வெல்கம் டு க்ளோனிங் அக்வா பெட்ஸ். நாம் எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளவரான் ஃபிஷ்ஷுக்கு வர பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃப்ளவரான் ஃபிஷ் வளர்க்குறீங்க எப்படிலாம் அந்த மீனை வளர்க்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறாங்க. ஃப்ளவரான் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மற்ற மீன் மாதிரி கிடையவே கிடையாதுங்க. ஃப்ளவரான் வளர்க்குறீங்க எப்படின்னா நம்ம ஃப்ளவரான் கூட ரொம்பவே எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்லியாக ஆயிடுவாங்க. நம்ம நார்மலாக வீட்டில் டாக்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, டாகு கேட்டு இந்த மாதிரி பெட்டர் மீன்ஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா, அவங்களுக்குலாம் அந்த பெட்டர் மீன் இறந்து போய்ட்டா எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம ஃப்ளவரான் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ரெகுலராக ஃபிஷ் வளர்க்குறீங்களா பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபிஷ் இருந்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்காது. ஃப்ளவரான் அப்படி கிடையாதுங்க, நாய்க்குட்டி மாதிரி அது சொல்ல போனால் விளையாடுங்க, நம்ம கூட விளையாடுவோம். தண்ணிக்கு மேலே எகிறது, கையில் வாங்கி கையில் தண்ணிக்கு மேலே வந்து ஃபீட் வாங்கி சாப்பிட்றது, அப்புறம் கையை கொண்டு போகிற பக்கம்லாம் ஓடி ஆடி விளையாடுறது பிடிக்கிறது, குழந்தைங்களாம் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுவோம். அந்த மீன் வீட்டில் ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிடும். அந்த மீன் நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு ஃபீட் வாங்கி சாப்பிட்றதுலேருந்து ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது அட்ராக்ஷனான ஃபிஷ்னு சொல்லலாம் வளர்க்குறீங்களுக்கு. இந்த மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு மீனை எப்படி நம்ம வச்சுக்கிறது வளர்க்குறது, அது ப்ராப்ளம் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கு காமனாக மற்ற அனிமல்ஸ் மாதிரி தாங்க ஃபிஷ்ஷும் அதுக்கு நிறையா பிரச்சனைலாம் வரும், அந்த பிரச்சனைலாம் எப்படி நம்ம ரெடிஃபை பண்ணுறது, அது வராமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃப்ளவரான் கிட்டுன்னு ஒன்று வருதுங்க ரெடிமேடாகவே, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பிங் கூட கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கிட்டு வரும், இது பார்த்திங்கன்னா ஃப்ளவரானுக்கு தேவையான எல்லா மெடிஷனும் இதில் இருக்குங்க. இது ஒன்று இருந்தாலே போதும், ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ளவரானுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ணிக்கலாம். ஃப்ளவரானுக்கு காமனாக ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம் தாங்க வரும். என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஜென்ரலாக வரக்கூடிய ப்ராப்ளம் அது அது ஒயிட் ஸ்பாட்னு சொல்லுவோம். அந்த மீன் மேலே பார்த்திங்கன்னா அந்த தூளுப்புலாம் தூங்கின மாதிரி ஒரு இருக்கும், மேலாம் அந்த இச்சஸ் சொல்லுவோம், அது ஒட்டிகிட்டு இருக்கும், அது ஒரு ஒட்டுண்ணி மாதிரி அந்த ப்ராப்ளம் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹேங்கர் வாம் வரும். ஹேங்கர் வாம்னா நம்ம ஒரு சின்னதாக இருக்கும், குட்டியாக ஒரு குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும், அதெல்லாம் அந்த ஸ்கேல்ஸ்லாம் வரும், இடையிடையில் வரும், இது ஹேங்கர் வாம்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா டிக்ஸ் வரலாம், ஃபின்ராட்ஸ் வரும். ஃபின்ராட்னா அந்த டெய்ல் எஜஸ்லாம் பார்த்திங்கன்னா கட்டான மாதிரி இருக்கும், அன்ஷேப்டாக இருக்கும், நார்மலாக ஷேப்பாக இல்லாமல் அங்கங்கே சின்ன சின்னதாக கட்டான மாதிரி இருக்கும், மீன் இங்கே கடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அதான் ஃபின்ராட்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்ளம் வரும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏதாவது இன்ஜுரி ஆகும், நம்ம தண்ணி மாற்றும் போது மீன் ஏதாவது இங்கே இடிச்சுக்கும் பிடிச்சிக்கும், மேலே எகிரி கீழே விழுந்துடும், டேங்க்லேருந்து வெளில விழுந்துடும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும், மீன் அடிபட்டுரும். மீன் அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல இன்ஜுரி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபங்கல் ஆகிட்டு இறந்து போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருங்க. அப்புறம் இது இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னா, ஹெட் வோலு அந்த கிளவுடை கண்ணுலாம் வந்து ஒரு பூத்த மாதிரி ஆகிடும், வெள்ளையாயிடும், வெள்ளையாகிட்டு அப்புறம் கண் அந்த பிளைண்ட் ஆகிடும், மீன் பிளைண்ட் ஆகிட்டு அப்புறம் இறந்து போகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் தாங்க வருமே. காமனாக இந்த ஒரு அஞ்சாறு ப்ராப்ளம் தான் ஃப்ளவரானுக்கு வருமே. இந்த ப்ராப்ளத்துக்குலாம் நம்ம என்னென்ன சொல்யூஷன்ஸ், அதாவது என்னென்ன மெடிசன்ஸ் பண்ணும், அதை எப்படி வராமல் பார்த்துக்கணும், அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்டர்னல் ப்ராப்ளம் வரும். இன்டர்னல் ப்ராப்ளம் அப்படின்னா ஃப்ளவரான் வந்து பூப்ஸ்லாம் ஒயிட் கலரில் போடும், அது ஒரு மாதிரி சுதந்த மாதிரி ஆகிடும் மீன். அந்த ப்ராப்ளம் வந்தாலே இந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லை, காமனாக மீனுக்கு என்ன ப்ராப்ளம் ஆனாலும் ஃபஸ்ட்டு சுதந்த மாதிரி ஆகும், அதான் சிம்டமே. மீன் வந்து நார்மலாக ஸ்விம் பண்ணாது, மூளையாக போய் உட்காந்துரும், இல்லை மேலே போய் ஒரு ஓரமாக நின்று மூச்சு வாங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சுதந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதை உடனே நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு, மீன் நார்மலாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்கும், இந்த மெடிசன் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். டோசேஜ் எல்லா மெடிசனுக்குமே பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் பேக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க, எவ்வளோ லிட்டர் உங்கள் டேங்கோ அந்த லிட்டர்லேருந்து கால்குலேட் பண்ணி டோசேஜ் கொடுத்துடலாம். அந்த ஃபுல் டோசேஜ் கொடுத்துடணும் ஸ்ட்ரெஸ்ஸில். ஸ்ட்ரெஸ்ஸில் கொடுத்து நீங்கள் கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா மீன் வந்து கொஞ்சம் நார்மலாக சுத்த ஆரம்பிக்கும். அப்படி நார்மலாக ரெக்கவர் ஆகி சுத்த ஆரம்பிக்கும் போது நீங்கள் அது என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்துக்கு மெடிசன் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அந்த ஒயிட் பூப் ப்ராப்ளம் இருக்கும் உங்கள் மீனுக்கு அப்படின்னா, அந்த ஒயிட் பூப் ப்ராப்ளத்துக்கு நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறது, அந்த ஒயிட் பூப் வராமல் எப்படி நம்ம மீனை பார்த்துக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போ நம்ம இந்த ஒயிட் பூப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த வார்ம் அவுட் ஒரு மெடிசன் இருக்கும். இந்த வார்ம் அவுட் நம்ம என்ன எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, மீனுக்கு காமனாகவே நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வார்ம் அவுட் யூஸ் பண்ணலாம். நார்மலாக ஹெல்த்தாக இருக்க ஃபிஷ்ஷுக்கே பார்த்திங்கன்னா ஆஃப் டோசேஜ் கொடுக்கணும், அதில் இருக்கிற மென்ஷன் பண்ணிக்க டோசேஜ் வந்து ஆஃப் டோசேஜ் கொடுத்து அன்றைக்கி ஃபுல்லாக ஃபீட் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதும் நம்ம ஆல்மோஸ்ட் ஃபீட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் அந்த வார்ம் அவுட் மெடிஷன் கொடுக்க அன்றைக்கி அன்றைக்கி ஃபுல்லாக ஃபீட் பண்ணாமல் இருந்துட்டு அடுத்த நாள் தண்ணி இறக்கி ஏற்றிடணுங்க. அந்த மாதிரி தான் இதை ட்ரீட் பண்ணணும். இது நீங்கள் அந்த வார்ம் அவுட் மெடிஷன் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இன்டர்னலாக ஒயிட் அந்த ஒயிட் பூப் ப்ராப்ளம்லாம் வராது. அகெயின் அந்த ஒயிட் பூப் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் இந்த மெடிஷன்லாம் ட்ரீட் பண்ணாமல் இருக்கீங்க, நார்மலாகவே ஒயிட் பூப் வந்துருச்சு உங்கள் மீனுக்கு, அப்படி எப்படி அப்போ எப்படி நம்ம இந்த மெடிசன் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபுல் டோசேஜ் கொடுத்துணும். இந்த பாட்டிலில் மென்ஷன் பண்ணிக்க டோசேஜை ஃபுல்லாக நீங்கள் அந்த மீனுக்கு கொடுத்துணும். கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட் பூப் ப்ராப்ளத்தை நீங்கள் ரெக்கவர் பண்ணிடலாம். அது ஒவ்வொரு மெடிஷனும் நம்ம எப்படி டே பை டே யூஸ் பண்ணும் அப்படின்றது பாட்டில்ஸ்லேயே மென்ஷன் பண்ணிக்கோங்க பின்னாடி சைடு. அடுத்து ஃப்ளவரானுக்கு வரக்கூடிய காமனான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒயிட் ஈச்சஸ் அதாவது ஒயிட் ஸ்பாட்ஸ்னு சொல்லுவோம். அந்த இச்சஸ்லாம் எப்படி வரும் அப்படின்னா, டெம்பரேச்சர் இஷ்யூனால தான் மோஸ்ட்லி வருமே. இப்போ டெம்பரேச்சர் திடீர்னு ஹை ஆனாலோ லோ ஆனாலோ, திடீர்னு வெயில் அடிச்சு இருக்கும் மழை பெய்யுது, அப்புறம் மழை காலத்துலேருந்து வெய காலத்துக்கு மாறுறது, குளிர்காலத்துக்கு மாறுது, இந்த மாதிரி டெம்பரேச்சர்ஸ்லாம் இன்ஸ்டண்ட்டாக மாறும்போது மீன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகி ஹியூமிடிட்டி டவுன் ஆகும். அந்த சமயத்தை யூஸ் பண்ணி தான் அந்த ஒயிட் ஒயிட் ஸ்பாட் இச்சஸ்லாம் நிறையா வர ஆரம்பிக்கும் டேங்க்கில்.
அந்த ஒயிட் ஸ்பாட் இச்சஸ்க்கெலாம் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, ஒயிட் ஸ்பாட்டுக்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மெடிசன் இருக்குது, ஜென்ரல் கியூர்னு ஒரு மெடிசன் வரும். இந்த மெடிசன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் ஸ்பாட் ப்ராப்ளம் வராது. காமனாக ஆஃப் டோசேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே, நீங்கள் காமனாக ஆஃப் டோசேஜ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராது. வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுல் டோசேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் ஸ்பாட் மெடிசன் நீங்கள் ரிப்பீட்டாக, அதாவது மெடிசன் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் டோசேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா எகைன் அடுத்த நாள் நீங்கள் திரும்ப டோசேஜ் கொடுக்கக்கூடாது. மூணு நாள் கேப் விண்ணும் நீங்கள் அந்த ஒயிட் ஸ்பாட் இஷ்யூவே இருந்தாலுமே. ஏன்னா அடுத்த நாள் தண்ணி இறக்கி ஏற்றிட்டு ஸ்லோவாக பாதினி எடுத்து பூத்தணி போட்டுட்டு நீங்கள் அந்த மீனை ஃப்ரீயாக விட்டுணும். நீங்கள் ரிப்பீட்டாக டோசேஜ் கொடுக்குறனால மீன் ரொம்பவே வீக் ஆகிடும், அந்த மீனாக வீக் ஆகாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃப்ளவரானுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காமனாக ஸ்பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம தண்ணி மாற்றும் போது மீன் எகிரி கீழே விழுந்து அடிபடுறது, அப்புறம் டெய்ல் எஜஸ்லாம் கட்டான மாதிரி ஃபின்டாட்னு சொல்லுவோம், அதை அந்த மாதிரி ஃபின்டாட்ஸ் வருது. அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீன் கண் வந்து வீங்கின மாதிரி ஆகிடும், கண் ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. அந்த கண்ணில் வந்து கிளவுடைன்னு சொல்லுவோம், ஒயிட் கலரில் ஒரு படலை மாட்டம் வரும், அப்புறம் கண் வீங்கின மாதிரி ஆகும், இந்த மாதிரி கிளவுடை ட்ராப்பைன்னு சொல்லுவோம், கண்ணு கீழே விழுந்துடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் இஷ்யூஸ்லாம். இந்த இஷ்யூலாம் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும், மீன் வந்து டல்லாக ஒரு மூளையாக போய் உட்காருது, அப்புறம் வந்து கண்ணெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு, அந்த கண் வீங்கி கலர்ஸ்லாம் லைட்டாக மாறின மாதிரிலாம் இருக்கும், அது கண்ணு தெரியாது, பிளைண்டாக ஃபீல் பண்ணும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம், பேக்டோனல் யூஸ் பண்ணலாம். இந்த பேக்டோனல் மெடிசன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்லாம் ரெக்கவர் ஆகிடும். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் எல்லா மெடிசன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். ட்ரீட் பண்ணி நீங்கள் இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். காமனாக நீங்கள் தண்ணி மாத்திரால இந்த மெடிசன்ஸ் நீங்கள் ஒரு ஆஃப் கேப், அதாவது உங்கள் ஆஃப் டோசேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராமே இருக்கும். காமனாக நீங்கள் தெரியாது, அடிபட்டு தான் உங்களுக்கு ஃபைன் பண்ண முடியாது. நீங்கள் ஜென்ரலாகவே போட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக வரக்கூடிய ப்ராப்ளம், காமனாக எல்லாத்துக்கும் அந்த ப்ராப்ளம் வராது. தண்ணி டேங்க் வந்து நம்ம கிளியராக மெயின்டைன் பண்ணல, அமோனியா லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, சம் வந்து அந்த மீனோட வேஸ்ட்லாம் வந்து ரொம்ப அதிகமாக டேங்க்கில் வச்சிருக்கீங்க, க்ளீன் பண்ணாமல் வச்சிருக்கீங்கனால இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இது வந்து ஒரு ஒட்டுணி மாதிரி டிக்ஸ்னு சொல்லுவோம், ஹேங்கர் வாமு, அப்புறம் மேலே ஒரு பூச்சி பறந்துட்டு வந்து ஒட்டுற மாதிரிலாம் நிறையா இருக்குது, அந்த டிக்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி டிக்ஸ் இஷ்யூன்னு வச்சுக்கோமே நம்ம, இந்த மாதிரி பூச்சிங்கெலாம் நிறையா க்ரியேட் ஆகும் டேங்க்கில், மீன் மேலே ஓட்டிக்கிட்டு அதோட எனர்ஜிலாம் எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்துட்டுருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தெலாம் சரி பண்ணணும் அப்படின்னா இல்லை பேராசிட்டால் ஒரு மெடிசன் இருக்குது, அது நீங்கள் ஃபுல் டோசேஜ் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் டேங்க்கை க்ளீனாக வச்சுட்டாலே போதும், இந்த மெடிசன் போடணும் கூட அவசியம் கிடையாது. இதுவரை சொன்ன மெடிசன் எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாகவும் கிடைக்கும், இது இல்லாமல் மொத்தமாக கிட்டாகவும் கிடைக்கும், அந்த அஞ்சு மெடிசன் ஒன்றாவே கூட கிடைக்கும் நம்ம கிட்ட, நம்ம ஷாப்லேயே கிடைக்கும். இந்த மெடிசன் பார்த்திங்கன்னா நீங்கள் சேலமாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஷாப்லேயே வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வெளியூர் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் கூட நான் லிங்க் கொடுக்குறேன் கீழே, அந்த லிங்க்கில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா ஃப்ளவரானுக்கு ரொம்ப காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம் எதுவுமே வராமல் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம் வந்தாலும் எப்படி ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ளவரான் வச்சுக்கங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃப்ளவரானுக்கு எக்ஸ்ட்ரானே நீங்கள் ஏதாவது ப்ராப்ளத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன்ஸும் நாங்கள் இனிமேல் வர வீடியோவில் கொடுக்குறது பார்க்குறோம். ஃப்ளவரான் வீடியோ மட்டும் நம்ம பேசல, இது இல்லாமல் நம்ம நிறையா இதை பற்றி பார்க்க போகிறோம், எல்லாமே எல்லா செக்மெண்ட் ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மீன்லாம் எப்படி வளர்க்குறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.